ஹலோ கைஸ், நான் தான் ரன்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக சித்தி டூ சீரியல் வந்து சன்டிவிலேருந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த பரவது உண்மையாக வரணும் லாஸ்ட்டை நான் சொல்கிறேன். இதுக்கு காரணம் என்ன? ஃபஸ்ட்டு அது காரணம் தெரிஞ்சால் தான் இது வந்து நமக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி, அதாவது முத்தையா முரளிதரன் கேரக்டர், அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாகவே போயிட்டு இருந்தது அந்த 800 மூவிக்கு. அதே விஷயந்தான் இதுலேயும் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆதரவாக, அதாவது விஜய் சேதுபதிக்கு ஆதரவாக வந்து அவர் ட்வீட் பண்ணியிருந்தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா மேம். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்து முத்தையா முரளிதரன் வந்து ஒரு ஹெட் கோச்சாக இருந்தாங்க. அந்த டைமில் வந்து யாருமே எதுவுமே கேட்கல. ஆனால் இப்போ விஜய் ஒரு ஆக்டர் தான். அவர் வந்து இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரின்னு இவங்க வந்து இதை வந்து ஒரு பாலிட்டிக்ஸாக ஆக்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு ஆதரவாக சொல்லியிருந்தாங்க. அதில் மென்ஷன் பண்ணியிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு மென்ஷன் பண்ணதான் இப்போ பெரிய விஷயமாக போயிடுச்சு. ஆனால் அதுதான் உண்மையும் கூட. அது ஏன் அதனால் இப்போ பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ் ஹைதராபாடோட ஒரு ஒரு ஒன் ஆஃப் த ஓனர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது கலாநிதிமாறன், சன் டிவியோட ஹெட், அவங்க தான் அதோட ஓனரும் கூட. இது வந்து அவங்கள இவங்க வந்து மறைமுகமாக பேசுகிறாங்களா இல்லை நேர்முகமாக பேசுகிறாங்களான்னு தெரியாமல் அவங்க கலாநிதி அம்மா வந்து கோவத்தில் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வருது. அதாவது நீங்கள் இந்தமாதிரி சீரியலில் நடிக்கக்கூடாது, அதாவது நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு அப்படின்ட்டு நியூஸ் வந்து வெளியே வந்துகிட்ருக்கு. இது வந்து நிறைய பேர் உண்மைன்னு நினச்சிட்ருக்காங்க, சில வந்து பொய்ன்னு நினச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது சன் டிவிக்கும் ராதிகா மேம்க்கு வந்து பயங்கர பாண்டிங் இருக்குது. அவங்க வந்து ஒரு சீரியலில் ரெண்டு சீரியல், நிறைய சீரியல் வந்து சன் டிவிக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து சன் டிவிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்ஸு கிடையாது. ஆனால் சில விஷயம் வெளியே வந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். அதே மாதிரி ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனலை கன்ஃபார்ம் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ண ரெடியாக இருங்க. ஓகே, தேங்க்யூ.